அம்மா மேலே அம்மா தோலை தாங்க முடியல, அதனால அங்கே போயிட்டுருக்கேன் சாப்பிட்டேன். வீடியோவும் அங்கே தான் போடணும், வேறு வழி இல்லை. ஹாய் ஹாய் சொல்லுங்க. சட்டையா எடுத்துட்டு போயிட்டியா? தெரியல, ஜோசப் என் சட்டையை பார்த்து தாங்க கேட்குறேன். அந்த சட்டையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஜோசப் அதே கேட்குறேன். ஏன்னா அந்த சட்டை, இந்த சட்டை அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குற கண்ணெல்லாம் பறிச்சிரும். ஆண்டி வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே ஊற்றிக்கிட்டு தான் இருக்குது. கிச்சன் மட்டும் இல்லாமல் அவங்களோட பெட்டு பக்கத்துலேயும் ஊற்றிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் எப்படியோ அதேமாரி தான் அவங்க வீட்டு நிலமையும். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்து தாங்கலை, ரொம்ப பயங்கரமான மழை தான், காற்றும் அதிகமாக இருந்தது. இதிலேருந்து நம்ம கடந்து வந்துட்டோம், மறுபடியும் இன்னொரு புயலை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது வந்து அது எனக்கு தெரியல, அது நீங்கள் தான் சொல்லணும். ரோடு ஃபுல்லாக தண்ணிங்க, நாங்களும் வேறு வழி இல்லை, அதனால் எங்களுக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. போயிட்டு வந்துட்டுருக்கோம். முடிஞ்சளவு நாங்களும் சேஃப்டியாக இருக்கோம், நீங்களும் சேஃப்டியாக இருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே காற்று மழை புயல் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படிங்கிறத 100% நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லை, இப்போ தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஒய்ஃபை போட்டிருப்போம் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஆமா பயங்கரமா காத்தடிக்குது, இன்னொரு எண்ணம் பறந்துடும். பல வருஷமா இதே புயல் புயலா காட்டிங்குது வேற வேற வீட்டில். அதான் நல்லா திட்டுவாங்க சார் என்கிட்ட. போ உள்ள, பவர் கட் ஆயிடுச்சு, காற்று பயங்கரமாக அடிக்குது. தென்னூரில் அதான் கரையை கடந்துட்டு போகல, வருஷம் வருஷம் அது கரையை கடந்ததுக்குள்ள நம்ம ஊருக்கு ஒரு பக்கம் கடந்துருவோம் போல இருக்குது. பயமாக கரண்ட் வந்துச்சு. பரவாயில்ல, வில்லேஜ் விஞ்ஞானி கம்மியாக வந்துருக்கு, லைட்டு போடலையோ. இங்கே பாருங்க, வேணாம் வேணாம், கரண்ட் கட் ஆகிடுச்சு. கரண்ட் ஆண்டே இங்கே போகாதீங்க, ஏற்கனவே ஃபேன் அது ஆஃப் ஆச்சுன்னா லைட் நிறையா போட போகிறேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே பாருங்க என்னோட ஓடிஜி அது மூலமாக கனெக்ட் பண்ணி இந்த லைட்டை வந்து எரிய வச்சுருக்கேன். ஒரே இடத்துல காட்டணும், ஸ்விங்கின்னு போயிடக்கூடாது. ஸ்விங்கின்னா போகல, இங்கே வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துங்க. ஓடிஜி மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓடிஜி மூலமாக கனெக்ட் பண்ணி இது மூலமாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க. இந்த லைட் அக்கா வாங்கி கொடுத்தது, வீடியோ கலர் மாறும். வெளிய புயல் காத்தடிச்சிட்டு இருக்கு. இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா
எது செஞ்சாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக செஞ்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படிதான் இருந்தது. ஏன்னா வீட்டில் சுத்தமாக கரண்ட் இல்லை, கேஸும் அந்த டைம் காலி ஆகிடுச்சு. அதனால் உப்புமா செய்யலான்னு பார்த்து நானே செஞ்சிட்டேன். கோரி வந்து தூங்கிட்டு இருந்தது, எந்திரிக்கு கொண்டே செஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு விடிய காலையில் ஒரு 6:30 செஞ்சிட்டேன். உப்புமா எப்பவுமே கொஞ்சம் உப்பு தூக்கலாக போட்டு விட்ருவேன், மறந்து போய். ஆனால் இந்த வாட்டி நான் கரெக்டாக செஞ்சிட்டேன். அதே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த க்ரீன் கலர் இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்களா, அது க்ளோரி எங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரோம். நானும் க்ளோரியும் போவோம், அது பேர் எனக்கு சரியாக தெரியல. அது இன்னொரு வீடியோவில் வந்து க்ளோரி சொல்லியிருக்கோம். ஆனால் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இது உப்புமா சாதத்தோட கிச்சடி, அதுதான் உண்மையானது பேர், ரவா கிச்சடி. சூப்பராக இருந்தது, நல்லா செஞ்சேன், நல்லா இருந்தது. இப்போ பார்த்து மழை கொஞ்சம் லைட்டாக நின்று இருக்கு, ஆனால் வந்து காற்று மட்டும் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. இப்போ போய் நான் மேலே இப்போ தான் இப்போ பார்க்குறேன். ஆஹா, என் கேன் பறந்து ஓடி போயிருக்கேன். இங்கே மாறி ஆஹா, ஆஹா, என் செடி போச்சு. ஆல்ரெடி போயிட்டு இருந்தேன், அதனால் எத்தனாலும் வேஸ்ட்டு, அதனால் சாட்சியை படுத்துட்ருக்கேன். ஓடுது, கேன் இங்கே போட்டு இந்த கேன்லாம் கழட்டி ஓடிட்டு இருக்கு. இந்த கேன் நல்லா இருக்கும். சுத்தி அங்கெல்லாம் சாஞ்சு போச்சு. அந்த லாங்கில் லாங்கில் வாழை மரம்லாம் இருக்கு, அதெல்லாம் சாஞ்சு போயிருக்கு. இங்கே விவசாய நிலத்துலலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கு, ரொம்ப காத்தா இருக்கு. நானும் க்ளோரியை மட்டும் மாறி மேலே இருக்கும். காற்று ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸை கட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் அவர் கொடுத்துருக்கேன். மிச்சப்படி அங்கே பேசின வாய்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இப்போ நான் பேசுகிற வாய்ஸ் பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காற்றுங்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். க்ளோரே நானும் பார்த்திங்கன்னா மேலே அந்த மழை போனதுக்கப்புறமா அடித்த காற்றுல சரியான ஆட்டங்க. ஏன்னா ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தோம். எப்படி சொல்கிறதுன்னா, நாங்கள் போன இருந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சுது. அந்த டைமில் வந்து ட்ரம்மில் தண்ணி பிடிச்சிட்டு அப்படிலாம் இருந்தோம். போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் அந்த மொட்டை மாடியில் இருந்தோம். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மாடி கிடச்சிதுங்க, அது மாதிரி கிடச்சிரும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டுருக்கு, இது வரைக்கும் அதுமாதிரி இருந்ததில்லை. இப்போ அதையும் சேர்த்து சமாளிக்கணும். ஏன்னா மழை அப்படி வீடு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லவே முடியாது 100%. ஏன்னா ஆண்டி வீட்டில் ஊற்றிருக்கு, எங்கள் அக்கா வீட்டில் ஊற்றிருக்கு, இன்னும் ஒரு 10 பேர் வீடு, அவங்க வீட்டெலாம் புது வீடு, புது வீட்டிலலாம் இறங்கியிருக்கு. இந்த மழை பார்த்திங்கன்னா விடாமல் பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா வந்த பிரச்சனை தான் இது. இதுலேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம இந்த மழையிலேருந்து கற்றுக்கணும். அதுக்காக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காற்றெல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு இருந்துங்க. அக்கம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க, யாரும் வெளியே வரல. நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் இங்கே ஆட்டம் போட்டுட்ருக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தா பக்கத்தில் இருக்கிற மரம்லாம் எப்படி ஆடுது பாருங்கள், அதெல்லாம் க்ளோரி வந்து கவர் பண்ணிட்டுருந்து. வீடியோ கேமரா ஹேண்டில் பண்ணுற விதத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன், க்ளோரி ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணோம். நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு பேரில் யார் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டிஃப்ரெண்ட் உங்களை கண்டுபிடிக்க முடியுதா அதை ஃபஸ்ட்டு எங்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இப்போ அடுத்து வரப்போகிற ஷாட் பார்த்திங்கன்னா சாம் எடுத்தது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னை பற்றி பெருமையாக போட்டு விடுங்க. க்ளோரி பார்த்துட்டு வயிறேறிட்டோம். ஜன்னல் திறந்துச்சு, அது பக்கத்து வீட்டில் ஆட்டி விட்டு அடிக்குது டம்மா டம்மா. யாரும் வேறு இல்லை, ஊருக்கு போயிருக்கோம், எப்போ உடைய போகுது தெரியல.
அவனா எனக்கு என்ன வெட்டு போங்கடா, நான் அட்னியாக வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேலையை பார்க்கறது தருவாங்க. அதுவும் இது ஒன்று தான். இந்த ஒன்றுக்கு பாருங்க, ரெண்டு மணி ஆகுது, ரெண்டு மணிக்கு கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு கரையை கடந்துரும் சொல்லியிருக்கிறாங்க, தெரியல. ஒரு சாவு இருக்கு இந்த பாருங்க, கீழே உந்தமா அவ்வளோதான். நீ பரலோகத்துக்கு போக போறாங்க நினைக்கிறேன். கீழே இறங்கிட்டு ஒழுங்கா கீழே வந்து செத்துறத. தண்ணி சொட்டுது அதுக்க, இப்படி அவங்க தண்ணி ஊற்றோம் அநியாயத்துக்கு. அதனால நாங்கள் ஃபேனை கேட்டு போகிறோம். ஆமாம், எவ்வளோ தண்ணி தெரியுமாங்க, ஃபேனே டேமேஜ். கிட்டத்தட்ட 1800 ரூபாய்க்கு இந்த ஃபேன் வாங்கினேன், ஃபேனும் போயிடுச்சு. இதால் என்ன பண்ணுறோன்னா, இந்த டேபிளில் க்ளியர் பண்ணி இந்த பொருளெல்லாம் எங்கேயாவது மாற்றினா தாங்க இங்கே இந்த டேபிளை போட்டு இந்த ஃபேன் அவுக்க முடியும். பக்கெட்டை வச்சுட்டா இதாக இருக்கும். இதெல்லாமே நனைஞ்சு போச்சுங்க, துணி ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. ஐயோ கலவலை, ஐயோ என் ஃபேனே துணி முடிஞ்சு போச்சு. எவ்வளோ தண்ணி, இப்படி இருந்தா எசப்பா சோத்திரம். எவ்வளோ தண்ணி, புது ஃபேனு இப்போ தான் வாங்கினேன் நான், 1850 ரூபான்னு சரி. பைப் வர மாதிரி தான் தெரியுது. இந்த ஃபேன் கனெக்ஷன் மட்டும் கம்மியாக முடியலாமா? இழுக்காதுங்க டப்புங்க, பெஞ்சு தேங்கி இருக்கும். அவள்தான் இதுலேயே ஊற்றிக்கோங்க நீங்கள், என் எங்களை தொல்லப்படாதீங்க ப்ளீஸ். இப்போ ஃபேனை அவுத்து எல்லாத்தையும் இது பண்ணிடுறேன். தான் ஒரு வருஷம் கூட ஆகலை, அது 2 மாதம் ஒரு வருஷம். இந்த பிப்ரவரி வந்தால் தான் ஒரு வருஷம். இப்போ அம்மா வீட்லேயே கிச்சன் ரொம்ப நாஸ்தியாகி இருக்குது. எங்களுக்கும் செஞ்சு கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் அவசரம் இருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் சொந்த வீடு வச்சுருக்கவங்க நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, உங்கள் கொடுத்தனக்காரங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் மனசார செஞ்சு கொடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா அதுவும் ஒரு கொடுத்தனம். ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஊர் சாம்க்கு வந்து ரெண்டல் ஹவுஸில் இருந்தது கிடையாது, என்ன மேரேஜ் பண்ண பிறகு தான் அவர் ரெண்டல் ஹவுஸில் இருக்கார். என்னங்க அப்பமா தான் எல்லா விஷயங்களும் தெரியும் என்னங்க அவங்களுக்கு. ஒரே குழப்பம் வந்துச்சு. அப்புறம் நாங்களே பாருங்கள், நாங்களே இப்போ வீடு வீடு கிட்டா தேடி நாங்களே வீடு மாறுற அளவுக்கு நம்மளுக்கு விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. இல்லை பிறக்கும் போதே எல்லாம் தெரிஞ்சுட்டு பிறகுல, எல்லாம் பாதி தெரிஞ்சுக்கிட்டு தான். அதனால் இனிமேல் தெரில தெரிஞ்சு யாரும் வருத்தப்படாது, தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நாங்கள் இந்த ஊரில் வந்ததுலேருந்து வாடகை வீடு தான். அப்போ அப்பாவுக்கு சொந்த வீடு இருந்துச்சுல, வித்துட்டு தானே இங்கே வந்தோம். அதனால் 21 வருஷம் எனக்கு அனுபவம். இப்போ இது பிஞ்சிக்குமாங்க, பிஞ்சிக்குமா? ஓப்பன் பண்ணுங்க. பிஞ்சிக்குமா? ஐயோ எசப்பா தொடங்கிங்க, டிஷ்யூ பேப்பர் தராங்க. அப்போதான் இப்போதான் வச்சோம், 5 நிமிஷத்தில் உள்ள தண்ணி கொட்டிச்சு. என்ன விஞ்ஞானி, விஞ்ஞானி டுடுடு விஞ்ஞானம் குழுல வருது. காசை குடிச்சிச்சு, உள்ள ஃபுல்லாக தண்ணி அடைக்கிறக்கூடாதுன்னு
சங்கர் பட்ஸ் போட்டிருக்கோம். சென்னை எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கும். அதான் கிரில்டு. ஐயோ, கிரில் சிக்கன் நல்லா இருக்குமாங்க. கடிச்சு பேர் அப்படியே எடுத்து கடி கடிச்சு கடி மைந்து மைந்து சார். இது பண்ணாது கடி. எப்படி இருக்கு? ஒரு மாதிரியே இருக்கா? அம்மா வைக்கிற கடி பொறுமே நல்லாயிருக்கும். அம்மா வைக்க சொல்ல பாப்பா. இப்போ அடி விடும் உனக்கு. மாதிரியே இருக்கு. மைனஸ் தான் பிடிக்கும். நல்லா இருக்கா மைனஸ்ஸு? ஓகே. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்கள் சென்னை மக்களுக்கு உதவி செஞ்ச எல்லா கவர்மெண்ட் பர்சனுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். மறக்காமல் எங்கள் சிஎம்க்கு ஒரு நன்றி சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ரோட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்த எங்கள் துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ மூலமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாய். கீழே விட போறாங்க. டப்புனு தான் தெரிய போகுது. பறந்து போய் மூணு தான் போறேன். உண்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உண்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரேன், கரமெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரேன், கரமெடுத்து நடத்தி சென்றேன். உண்மை விடனா வேற யாரை நம்ப